தமிழ் தோழமைகள் அனைவருக்கும் உங்கள் தமிழ் அழகி ஆசமிகளான நண்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, திருக்குறளும் நானும் அப்படின்ற அந்த ஒரு தலைப்பு. வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாகட்டும் என துணிந்து தமிழே தனது உயிர் மூச்சனவும் தமிழர் வாழ்வே தன் வாழ்வெனவும் கொண்டு இனநலம் மொழி நலம் காக்கும் தொண்டே தன் பிறவி கடன் என்று ஏற்ற செம்மண்ணீர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே, வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற புகழாரத்திற்கு சொந்த காரணம் பெருந்தகையின் சிறப்பினை கூறும் நாப்பல சொல்லாத நா ஒரு நாவா இல்லை சாவா என்பதனை போன்றே கூறலாம். கடவுள் வாழ்த்தினை ஆரம்பிக்கும் வள்ளுவன் ஆதியையும் அந்தத்தையும் கடவுளாக பாவித்தான். அதனாலேயே எண்ணும் எழுத்தும் கண் என தகும் என்றான் வள்ளுவன். வான் உயர பெற்றான் வள்ளுவன். அமைக்கும் முறையில் அறத்துடன் பொருளையும் பொருளுடன் இன்பத்தையும் இணைக்கிறான். ஆகையினாலே அறம் பொருள் இன்பம் பெற்ற பெயர் இலக்கியமாக வழிகின்றது வள்ளுவன். திரு என்ற சிறப்பினை பெற்று திருநாவுக்கரசரா, திருஞான சம்பந்தரா, திருமிழிசை ஆழ்வாரா என்று திகைப்பினை உருவாக்கிய பெருந்தகையராவை. உடைமை பத்தாக அடக்குமுடைமை அமைத்து அருளுடைமை ஆக்கி, அறிவுடைமை பெற்று அன்புடைமை ஆக்கி, ஆழ்வினை உடைமை பெற்று ஊக்கமுடைமை கொண்டு ஒழுக்கமுடைமை அமைத்து நானுடைமை அமைத்து அறிவு பண்புடைமை பற்றி படையுடைமை ஈட்டி வாழ்வியலை உலகறிய உடைமைகளை கொடுத்தவர் நீர். நீரின்றி அமையுமா உலகு? அமறிந்த புலவனிலே வள்ளுவனைப் போல் கம்மனைப் போல் பூமி தன்னில் யாங்கனுமே கண்டதில்லையே. வியப்பு பாரதிக்கு மட்டுமா? பாராளும் மனிதருக்கும் உண்டு அந்த வியப்பு மதிப்பு. தெய்வம் மனித உருவம் கொண்டு வாழும் என்பர் காட்சி. வாழ்ந்து காட்டியதே உனது நீட்சி. முடியுமா யாராலும்? திருக்குறளும் நானும் என்கின்ற தலைப்பை பார்த்து நான் பிரமித்து போனேன். ஏனென்றால் வள்ளுவரின் கையிலும் அந்த குறளின் பெருமையை நான் சொல்லி நினைக்க கூடுமா என்ன என்ற அந்த ஒரு எண்ணம். ஆனால் நீர் இரண்டடி இந்த உலகத்தை உன்னில் அடக்கிறாய் அல்லவா? அதனாலேயே ஐந்தடி கொண்டு நான் இன்று உன்னை எண்ணில் அமைத்து உரையாற்றுகின்றேன். உன்னிடம் சொல்லாததில்லை, உன்னிடம் இல்லாததில்லை என்று பாரதிதாசனும் கூறுகிறார். ருஷ்ய நாட்டிலே கிரம்ப்ளின் மாளிகையில் பூட்டி பாதுகாக்கப்படும் பொக்கிஷமாக நீ இருக்கிறாய். அயல் நாட்டவர் மொழிபெயர்த்தே உன் புகழை உலர்கின்றனர். இப்படி தமிழுக்கு கதியாக இருப்பது நீ மட்டுமே. உனக்கு புகழாரம் சூட்ட 10 பேர் போதுமா? பார், அவற்றிலும் பரிமேலழகர் சிறப்புக்குரியவராம். அப்படியெனில் நானும் உன்னில் ஒருவளாக வளம் பெற வாய்ப்பு உண்டுதானே? தினமும் கண் விழித்தும் விக்டோரியா மகாராணி மட்டுமா உன்னை கண்டுள்ளார்? நானும் தான் தினமும் உன்னை படித்து என்னை வளர்க்கிறேன். உன்னிடம் நாளினை கழிப்பதன் பெருமையே எனக்கு. களவினையும் கற்பினையும் ஒரு சேர இணைத்து கபட முறைகளை மாற்றி அமைத்த உன் மாண்பு எனக்கு மிகவும் பிடித்தது. 5 அடி ஆகையால் அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே பெண்ணாக இருப்பினும் பெண் வழி சேரல் என்ற அதிகாரத்தினை சொல்லாமல் நீர் இருந்தால் செழிக்கலாம், ஈரம் இருந்தால் மனிதன் வாழலாம் என்று கூறி வானுடன் வாழ்வதே சிறப்பு, வான் போயின் எது பிழைப்பு என்று சம்பட்டி அடித்த உன் மாண்பே எனக்கு மிகவும் பிடித்தது. ஊரார் நீரின்றி அமையாது என கூறியதை, நீரின்றி அமையாது உலகு என நீர் உணர்ந்ததை இந்த உலகம் அறியவே இந்த கட்டுரை. தான் இன்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் எண்ணுணரப்பாற்று. இந்த உலகத்தை வாழ வைப்பது மலையாக இருப்பினும் அங்கு அமிழ்தம் என்று அடித்தாய் முதல் ஆணியை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. யாருக்கு உணவு பொருட்களை விளைவித்து தர அந்த மழை பயன்படுகிறதோ அவர்களுக்கே அது அருந்தும் உணவாக ஆகி அரிய தியாகத்தினை செய்கிறது. தியாகம் செய்வது அவ்வளவு எளிதன்று என்பது அனைவரும் உணர்ந்தது. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடி தொழிலி தானல்காதாகிவிடும். ஆவியான கடல் நீர் வேகமாகி அது மேகமாகி அந்த கடலில் மழையாக பெய்தால்தான் கடல் கூட வற்றாமல் இருக்கும் என்ற அருவியின் நுண்ணுயிலை அன்றே உணர்ந்தது நீயே. தானம் தவம் இரண்டும் தங்காவியன் உலகம் வானம் வழங்காதன. இப்பேருலகில் மழை பொய்து விடுமானால் அது பிறர் பொருட்டு செய்யும் தானத்தினையும் தான் மேற்கொள்ளும் நோன்புகளையும் தடுக்கக்கூடியது என்று எந்த செயல் செய்தாலும் அதில் உண்மை நிலை இருக்க வேண்டும் என்று கூறியதும் நீயே. இப்படி எத்தனை எத்தனை உயர்வினை சொல்லிக்கொண்டே போகலாம் தெரியுமா? ஆதி மனிதன் முதல் அப்துல் கலாம் வரை என்ன, அயல் நாட்டவர் வரையிலும் கூட என்ன போலே வாழ்வென உணர்ந்த குறளின் பெருமையை நான் சொல்லி நிறைக்க கூடுமா என்ன? அப்பனே, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தையின் தடம் பார்த்தே நடந்தவர் தமிழ் தலை நிமிர்ந்தே வாழ்வான் என்று கூறி என்றும் உன் கரம் பிடித்து தடம் பார்த்து எங்கள் வாழ்வினை அமைப்போம் என்று கூறி என்னுடைய உரையை முறைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் நம்ம முகிலா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க குட்டி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதுல நோட்டிபிகேஷன் வரும் இல்லையா, அதுல ஆல் நோட்டிபிகேஷனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.